ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோழாரம் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான கமலஹாசன் எபிசோட் சூப்பராக போச்சின்னு சொல்ல முடியாது பட் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு அப்படி தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பவ செல்லதுரை இவர் வந்துட்டு நடுவில் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓவராக வந்துட்டு அவரை பற்றி பில்டப் பண்ணியிருப்பார் எனக்கு அந்த டைம் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு என்னென்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க அதே மாதிரி உங்கள் வயசில் கிட்டத்தட்ட எனக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ரசிகர்கள்லாம் இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் வந்து ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது என்னை படித்த ஆண்டவனே வந்தாலும் நான் வந்து என் இயல்பை மாற்றிக்க மாட்டேன் அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நான் ஏன் வந்தேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சொன்னாங்க உங்களுக்கு அந்த பிக் பாஸ் தேவையா அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நீங்கள் போகணுமா அப்படின்ட்டு ஆனால் நான் என்ன சொன்னேன்னா எனக்குள்ள இருக்கிற டார்க் சைடு என்ன அறியாமல் வெளியே வந்துச்சுன்னா அதை பார்க்குற முதல் ஆள் சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன் அப்படி மாதிரிலாம் ரொம்ப ஓரம் பில்ட் பண்ணியிருப்பார் அப்போ வந்துட்டு ஒரு கதையை வேறு சொல்லியிருப்பார் என்னென்னா ஒரு பெரிய எழுத்தாளர் கேரளாவில் இருக்கார் அந்த எழுத்தாளர் வந்துட்டு ஒரு பெண்ணோட இடுப்பை வந்துட்டு அவர் வர்ணனை பண்ணதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த இடுப்பை வந்து கையை வச்சிட்டார் கையை வச்சோடனே அந்த பொண்ணு வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு பலாண ஆரம் விட்டுருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவச்சலோதர எப்படி சொல்லியிருப்பார்னா அவங்க வந்துட்டு இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி சொல்லியிருப்பார் அந்த பொண்ணு அதாவது இவர் அந்த எழுத்தாளர் வந்துட்டு கையை வச்சாருப்பாருங்க இடுப்பில் கையை வச்சிருப்பாருங்க அந்த பொண்ணு வந்துட்டு ஐயோ நீங்கள் எவ்வளோ ஆளா உங்களை போய் நான் அடிச்சிட்டேன் சாரின்னு சொல்லியிருப்பார் பட் உண்மையான கதை அதை கிடையாது இப்போ வந்துட்டு அழகாக மேடையில் வந்து நம்ம கமலகார்கள் சொல்லும்போது நம்மளுக்கு அந்த கதையோட சுவாரஸ்யமே நம்மளுக்கு புரிஞ்சுது அப்போ தான் வந்துட்டு ரியலாகவே எல்லாருமே கை தட்டினாங்க என்னென்னா அவங்க சாரி தான் சொன்னாங்க அது எப்படின்னா சாரி ஒன்றை போய் நான் அரைஞ்சம்பார் என் கையை வச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக எப்படி அதுக்கும் ஒரு சாரி அந்த மாதிரி ஒரு சாரியை தான் சொல்லியிருக்காங்களே தவிர பவன் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஆளா அது தெரியாமல் அடிச்சுட்டேன் சாரிங்க அப்படின்னு அவர் சொல்லலை ஸோ இவர் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி பண்ணி கடைசியில் வந்து அது வந்து அவருக்கு கெட்டப்பிராக போயிடுச்சு பட் கமலஹாசன் அவர்கள் அந்த உண்மையான கதையை சொல்லும்போது நம்மளுக்கே வந்து புள்ளரிப்பாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை அடிச்சுட்டு வெளியே போயிடுது ஆனால் அடித்தப்போ வந்துட்டு அந்த பொண்ணோட வலையில் வந்து அந்த வீட்டில் வந்து விழுந்திருக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த எழுத்தாளரோட மனைவி வந்து பெருக்கும்போது அந்த வலையில் இருந்திருக்கு அப்போ வந்து இவங்க கேட்குறாங்க என்ன வலையில் உடஞ்சிருக்கா அப்படின்போது இவர் நடந்த விஷயத்து எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்கிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது இவங்க தம்பதியாக இப்போ வாழ்த்து தெரிவிக்கிறாங்களா அப்போவுக்குமே அவருக்கு வந்து அந்த ஞாபகம் வந்துச்சான் அந்த பொண்ணு அடித்த அடி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தன்னை தாழ்த்தி தான் பொண்ணை தவிர தான் வந்துட்டு அவர் அந்த கதையை எழுதுனாரே தவிர அவங்க வந்து சொ அவர் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு சாரி நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் நான் தெரியாமடிச்சுட்டேன் அப்படி சொல்லவே கிடையாது அதனால் நீங்கள் தப்பாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயா பூர்ணிமா இன்னும் ஒரு சில பேருக்குலாம் சொன்னார் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா அவர் பண்ண விஷயமே தப்பு ஆனால் அந்த பொண்ணு வந்து இங்கே வந்து சாரி கேட்டுருச்சு அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருந்தாங்க ஸோ செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை சொல்லும்போது பட் இதே ஒரு வாடிக்கையாக வந்துட்டு வாரம் வாரம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு போர் அடிச்சிடும் ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதை கம்மி பண்ணுன்னா பபாச்சல தரையும் விட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும் இல்லைன்னா வாரம் வாரம் வந்துட்டு இவர் சொன்ன கதையை அவர் விவாதிப்பதும் இவர் சொல்கிற கதையை நம்ம பவன் விவாதிப்பது இப்படியே வந்து அரை நேரம் போயிடுமோ அப்படி மாதிரி ஒரு பயமும் இருக்குது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் பாய் நண்பர்களே